நாட்டுக்கோழி காடை எல்லாம் வச்சிருக்காங்க. கோழிங்க வச்சிருக்காங்க, நாட்டுக்கோழி வச்சிருக்காங்க. உங்க பேரு? நீங்க ராசிபுரம் கடை உங்களது? எவ்வளவு எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? 15 வருஷம் வச்சிருக்கீங்க. சரி சொல்லுங்க பாக்கல, போயிட்டு வச்சிருக்கீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பண்றது சுடு தண்ணியில போறது இல்ல, இந்த மிஷின்ல போட்டு அடிக்கிறது. ஓகே, இது அப்படியே மேனுவலா நாமளே செஞ்சு உரிச்சுக்க வேண்டியது. கோழி சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அப்படி சுடு தண்ணியில போட்டு? ஆமா, சுடு தண்ணியில போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு சாண்ட் நீட்ட போட்டுட்டு. ஓகே, அப்ப மிஷின்ல போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். 2 செகண்ட் வந்து கோழி அப்படியே சுடு தண்ணியில் போட்டுக்கணும். கொதிக்கிற தண்ணி கொதிக்கிற மீடியமான சூடு, மீடியமான சூடு, மீடியமான ஹீட்ல. ஆமா, நம்ம கை கொதிக்கிற சூடு இருந்தா போதும். என்ன ரிமூவ் ஆகற அளவுக்கு, முடி ரிமூவ் ஆகற அளவுக்கு சொல்றீங்க. அந்த மிஷின் என்னது? ஃபெதர் சார், கிரைண்டர் சார். ஓகே, கோழி எடுத்து போடுறேன் நான். இந்த மிஷின் எல்லாமே ரப்பர் தான் இருக்கு. ஓகே ஓகே, உள்ள இருக்கிறது மட்டும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் உறிஞ்சிடும், கையெல்லாம் உறிஞ்சிடும். ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர் வந்து இப்போ வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் ஆகுதுக்கு? ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் பண்ணுவாங்க. சில முடியெல்லாம் வந்து இதாமா இருக்கா? இது அங்க போயிடும், அப்ப கடைக்கு போயிடுமா? கடைக்கு போயிடும். அதாவது கிசட கழு கிசா. இது என்னென்ன பீஸா கட் பண்ணுவீங்க? ஓகே, இது வந்து ஓகே லெக் பீஸ். அது Okay.
மிச்சம் இருக்குது. பிரஸ்ட் பிரஸ்ட் வேணும் பண்ணி போன்லெஸ் இது போன்லெஸ் ஆக்கிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த இது நெக்கும் போன்லெஸ் ஆக்கிடுவீங்க. பருவனில் வெட்டி விட்டுருங்க. இந்த போன் எடுத்து பார்த்து இந்த போன்லாம் வேஸ்ட் தான். போன் வந்து வறுவலுக்கு கொடுத்துருவீங்க. அது கிலோ போன் தனியாக ரேட்டு போன் போன் சிக்கன் ரேட்டு தான் வரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த கோழி வந்து அப்படியே முழுசாக சரி. இது தோலை உரிச்சுது எப்படி உரிப்பீங்க? கையில் தான் அறுத்து உரிப்பீங்க. சரி சரி. இது வந்து கிசாடுமா? கிசாட் ஓகே. கிழப்பையிலேருந்து வருது ஓகே. ஈரல் போன்லெஸ் சிக்கன் இருந்த போன்லாம் எடுத்துடுறோம். எடுத்து வச்சிருக்க கறி. இது வந்து லாலிபாப். அது வந்து இது ஹைதராபாத் சிக்கன். இது வந்து இது வந்து ட்ரம் ஸ்டிக்கா? இது இது ட்ரம் ஸ்டிக். அது வந்து அது அது இதுக்கு சரி ட்ரம் சிக்கன். இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்களா சார்? எல்லாமே இப்போ நீங்கள் காமிச்சிங்க. ஆமாம் சார். ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு? இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ண அதுக்கு என்ன ரேட்டு? 130. 130 ஸ்கின் ரிமூவ் பண்ணனா 160. இந்த கிசார்ட் இதெல்லாம் 130. இது தனியாக போடுவீங்க? லிவர் லிவர் வேணும்னா நம்ம தனியாக தனியாக கொடுப்பீங்க. இப்போ இந்த இது வேணும்னா தனியாக அது எவ்வளோ ரேட்டு? 250. இந்த இது லாலிபப் வந்து அது எவ்வளோ? 180. பர் கேஜி கேஜி பீஸ் வந்து நம்ம என்ன செய்ய கிராம் கணக்கு சொல்லுவோம். அந்த இப்போ கொடுக்குறது நீங்கள் அந்த கிராம் கணக்குலேயே கொடுப்பீங்க? ஒரு பார்ட்டி இது வந்து கிராமுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த சைஸ். ஓ இது இந்த ஹைதராபாத் ஆ என்னமே ஹைதராபாத் ஹைதராபாத் சிக்கன். ஹைதராபாத் சிக்கன் அந்த எப்படி நாட்டுக்கோழிக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க வித்தியாசம்? நாட்டுக்கோழி வெட்டினை பார்த்து நாட்டுக்கோழியா இல்லை கலர் கோழியான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குதான். குறைஞ்சிருக்கும் அந்த கறியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழிக்கும் ஒரு தீரம் பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லோ கலர் ஷூ போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஒரு எல்லோ பூட்டு போட்ட மாதிரி இருக்கும். அந்த கீழே வென்ட்ரல் ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இப்படி போயிருக்கும். அதே வந்து அந்த கிராஸ் கோழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பிராய்லர் மாதிரி நல்லா இறங்கி வரும். மசில் வந்து அப்டாமினலாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தோடனே கண்டுபிடிக்கிறது தான். கீழே அந்த கருவேச்சருக்கு இல்லையா அந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் கிராஸில் இதில் வந்து அப்படியே உங்களுக்கு லீன் மீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். கால் ஸ்ட்ராங்காக இருக்குமா? காலுக்கும் உடம்புக்கும் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த நீங்கள் கிராஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிரிராஜாலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை.